श्रीमान् वेंकटनादार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। என்னுயிர் தந்தளித்தவரை சரணம் புக்கு யானடைவேன் அவர் குருக்கள் நிறை வணங்கி பின் அருளால் பெரும்பூதூர் வந்தவள்ளல் பெரிய நம்பி ஆளவந்தார் மனக்கால் நம்பி நன்னெறியை அவர் குறைத்த உய்யக்கொண்டார் நாதமுனி சடகோபன் சேனைநாதன் இன்னமுத திருமகள் என்றிவரை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேனே. என்மர் பதினொருவர் ஈரறுவர் ஓரிருவர் வன்மலர் ஏந்தி வைகளும் நன்னி ஒரு மாலையாய் பரவி ஒவ்வாத போதும் திருமாலை கைத்தொழுவார் சென்று. திருமாலை என்றால் மாலை மட்டுமல்ல, மகாலட்சுமியுடன் கூடிய பெருமாளை திருமாலை என்று அர்த்தம். தாயாரையும் பெருமாளையும் திவ்ய தம்பதியாக தேவர்கள் சேவிக்கின்றனர். இருவரையும் சேர்த்து நமக்கு ஜீவாத்மாவுக்கு இலக்கு ஏது? ஜீவாத்மாவை வழிநடத்தி வைப்பவள் தாயார். யாரிடம்? பெருமாளிடம். இதற்கு புருஷகாரத்வம் என்று பெயர். பின் பெருமாளிடம் நம்மை நாம் செய்த பாவங்களிலிருந்து விடுபட பரிந்துரைக்கின்றாள். பெருமாளிடம் நாம் சென்ற பிறகு நாம் சேவிப்பது லக்ஷ்மி நாராயணனை, ஷிவ்பதியான திருமாலை. ஆஷ்ரேண வேலையோடு போக வேலையிலும் ஒரு வாசியர ஒரு மிதுனமே உத்தேசம். தாயார் நம்மை வழிநடத்தியும் வைக்கின்றால் லக்ஷ்மி நாராயணனாக நமக்கு ஆசியையும் வழங்குகின்றாள். இருவரானாலும் இருவரும் ஒருவரே, திவ்ய தம்பதியாக இருவரும் சேர்ந்து உள்ளார்களே, அவர்தான் ஒருவரான பரம்பொருள் பரமாத்மா. பெருமாளும் பிராட்டியும் என்ன சேர்ந்த அந்த திவ்ய தம்பதியை தான் நாம் அடைய வேண்டிய பரம்பொருள். அந்த உயர்ந்த தம்பதியை, அந்த தாம்பத்தியை கொண்டாடித்தான் நாம் பரம்பொருளை அடைய வேண்டும். மகாதேவி பெரிய பிராட்டி, பெருந்தேவி பெருமாளுடைய பெருமையை பேசவல்ல தேவி. வேதத்தில் சொல்லப்பட்டவள் இந்த பெருந்தேவி தாயார். மகாதேவ்யைச்ச வித்மகே விஷ்ணு பத்னீச்ச தீமஹி என்று ஸ்ரீசுக்தம் கூறுகின்றது. இந்த பெருந்தேவி தாயாரை சேவித்தால் அவள் அழகாக அப்படி வெட்கப்பட்டு சிரிப்பாளாம். அதை சேவித்து அனுபவித்தவர்களிடம் கேட்டால் தெரியும். அதன் காரணம் என்ன தெரியுமா? நாம் அவள் முன் சென்றால் அவளுடைய காந்தி, அந்த அழகு எவ்வனால் ஆவண்யம், அதில் அந்த வாருணியில் வரம் என்று கேட்க வேண்டியதையே மறந்துவிட்டு கைகூப்பி நின்று விடுகின்றோம். தாயார் என்ன செய்வாளாம்? ஐயோ, என்னிடம் வந்துள்ளானே, இவனுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று முதலில் இகலோக செல்வத்தை ஐஸ்வர்யங்களை கொடுப்பாளாம். இன்னும் நின்று கொண்டிருக்கின்றானே, வேறு ஏதேனும் கொடுக்க வேண்டும் என்று ஆத்மானுபவத்தை கொடுக்கின்றாளாம். இன்னும் என் முன் நின்று கொண்டிருக்கின்றானே, இவனுக்கு வேறு ஏதேனும் கொடுத்தே ஆக வேண்டும் என்று மோக்ஷத்தை. கவலைப்படாதே, தேகாவசானே முக்தஸ்யாத், இந்த பிறவி முடிந்ததும் ஜீவாத்மா வைகுண்டத்திற்கு வந்து முக்தி அடைய வரம் கொடுக்கின்றேன் என்று கொடுத்து விடுகின்றாள். பக்தனும் அங்கிருந்து சென்று விட்ட பிறகு தாயார் யோசிப்பாளாம், நம் முன் வந்து கைகூப்பியவனுக்கு இகலோக செல்வத்தை கொடுத்து விட்டோம், ஆத்ம சாட்சா்காரத்தை கொடுத்து விட்டோம், பின் மோக்ஷத்தையும் கொடுப்பதாகவும் ஆசிர்வாதம் செய்து விட்டோம். ஆனால் அவன் நம் முன் வந்து அஞ்சலி அஸ்தத்துடன் நமஸ்காரம் செய்ததற்கு பிரதி உபகாரமாக அவனுக்கு அளிக்க வேறு எதுவுமே இல்லையே என்று நினைப்பாளாம். அதனால் அவளுக்கு வெட்கம் உண்டாகுமாம். கேட்கும் முன்னரே அனைத்தையும் வரமளித்து பின் இன்னும் வேறு ஏதேனும் வரமளிக்க வேண்டும் என்று நினைப்பாளாம் பெருந்தேவி தாயார். பெருந்தேவி தாயாருக்கு சொன்ன இதே குணம்தான் அவளை தன் ஹிருதய பீடத்தில் அமர்த்தி வைத்திருக்கும் அந்த திணைத்தளவும் திருமகளை விடாத பிரானாக கரிகிரி மேல் கரிசைலநாதனான தேவராஜ வரதராஜ பெருமாளுக்கும். அதனால்தான் அவர் பேரருளாளன் வரதராஜன் என்னும் இவள் வரதப்பிரதாயினி, வரதவல்லவா, ஆகாரத்ரய சம்பன்னாம் அரவிந்தத்ரய நிவாசினின் அசேஷ ஜெகதீக்ஷித்ரீ வந்தே வரதவல்லவா என்று பெருந்தேவி தாயாரை கொண்டாடுகின்றோம். காஞ்சிபுரத்து தாயார் பெருமாளுக்கு ஒரு விசேஷமான ரகசியம் உண்டு. இரவு முழுவதும் பெருமாள் தாயாருடைய மடியில் தலை வைத்து கை மீது படுத்திருப்பாராம்.
காலையில் விஸ்வரூபத்தில் சேவிக்கும் பொழுது தாயாரின் கை மீது படுத்ததால் உண்டான வளையல் ரேகைகளை பெருமாளின் கழுத்தில் சேவிக்கலாமாம். இந்த வளையல் ரேகைகளை கூடிய பெருமாளை சேவிப்பது விசேஷம் என்றால் வளையல் ரேகை கொடுத்த தாயாருக்கு எவ்வளவு விசேஷம் இருக்கும். நம் பெருமாள் முன் சென்றால் நம் பாவத்தை கண்டு பெருமாள் கவலைப்படாதே என்று கூறுவார். தாயார் சன்னதிக்கு சென்றால் அவரை கண்டு நீ கவலைப்படாதே என்பாளாம் தாயார். இந்த பெருந்தேவி தாயாரும் பெருமாள் மீது கொண்ட காதலால் என்றும் பேரருளாளனை பார்வையில் கூட அவனை பிரியாதவளாய் பிரேமவல்லியாக பரான்முகமாக அவனை பார்த்த வண்ணம் இன்றும் நம் சன்னதியில் சேவை சாதிக்கின்றாள். அப்பேற்பட்ட திவ்ய தம்பதியாக இன்று பார்கவி ஸ்ரீ பிரேமவல்லி தாயார் சமேத ஸ்ரீ அன்புக்கினியன் பேரருளாளனாக தினைத்தனையும் திருமகளை விடாத பெருமாளாக நம் அன்பிற்கு இனியவனான பெருமாள் நமக்காக காட்சி தருகின்றார்.